விகாரி வருட புத்தாண்டு பலன்கள். ரிஷபராசி, ரிஷபராசியினருக்கு பிறக்க இருக்கும் தமிழ் புத்தாண்டு விகாரி வருடம் ஏற்கனவே உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் சாதகமற்ற பலன்களை மாற்றி அமைத்து நல்ல பலன்களை தருகின்ற ஒரு வருடமாக இருக்கும். ரிஷபத்திற்கு தற்போது கோச்சார நிலையில் எதையும் தடை செய்யும் அஷ்டம சனி அமைப்பு நடந்து வருகிறது. இதனால் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாதது போல் சில விஷயங்கள் ரிஷபராசியினர் இப்போது அனுபவித்து வருகிறீர்கள். குறிப்பாக இளைய பருவத்தினர் வாழ்க்கையில் செட்டில் ஆகாமல் செய்யக்கூடிய காரியங்களை சனி பகவான் செய்து வருகிறார். பணம் என்றால் என்ன, உறவுகள் நட்புகள் எப்படிப்பட்டது, வேலை மற்றும் தொழிலில் இருக்கும் சிக்கல்கள் என்ன, வேலை கிடைப்பது எவ்வளவு கடினம், கிடைக்கும் வேலையை எப்படி காப்பாற்றிக் கொள்வது, ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் புரிய வைக்கும் சில விஷயங்களை எட்டில் இருக்கும் சனி தற்போது உங்களுக்கு செய்து வருகிறார். அதே நேரத்தில் 2.5 ஆண்டு கால அஷ்டம சனியின் பெரும்பாலான பகுதியை நீங்கள் கடந்துவிட்டதால் இனிமேல் சாதகமற்ற பலன்கள் நடைபெற வாய்ப்புகள் குறைவு. இப்பொழுது எட்டில் இருக்கும் சனி கேதுவுடன் இணைந்து தன் பலத்தை கேதுவிடம் இழப்பதால் இனிமேல் உங்களுக்கு கெடுதல் செய்ய முடியாத நிலைக்கு மாறியிருக்கிறார். இந்த புதிய வருடத்தில் ரிஷபராசியினர் முன்னேற்றத்திற்கான பாதையில் அடியெடுத்து வைக்க இருக்கிறீர்கள். அஷ்டம சனியினால் மனவாழ்வில் சிக்கல், திருமணம் அமையாதவர்கள், உறவினரிடம் கருத்து வேறுபாடு உள்ளவர்கள், வழக்கு கோர்ட் பிரச்சனை உள்ளவர்களுக்கு அதில் சாதகமான முடிவுகள் வர இருக்கின்றன. புத்தாண்டின் ஆரம்பத்தில் ராகு கேதுக்கள் 2-8 அமர்வதால் வேற்று இன மொழி பேசுபவர்களுடன் நெருக்கம் உண்டாகும். இஸ்லாமிய கிறிஸ்தவ நண்பர்கள் உதவுவார்கள். குரு பகவான் தற்போது மிகவும் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய 7 இடத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் இதுவரை இருந்த சிக்கல்கள் பணக்கஷ்டம் நீங்கி தனலாபம் நிரந்தர வருமானம் கிடைக்கப் போகிறது. வர இருக்கும் விகாரி வருடத்தில் உங்கள் உடல் மனம் பொருளாதாரம் அனைத்தும் சிறப்பாக அமையும். புது வருடம் உங்களுக்கு புத்துணர்ச்சியை தரும் என்பதில் சந்தேகமில்லை. பிறந்த ஜாதகப்படி நல்ல அமைப்பு நல்ல தசாபுக்தி நடப்பு உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. இதுவரை இருந்து வந்த தேவையற்ற பய உணர்வுகளும் கலக்கமான மனநிலையும் விலகி மனதில் புத்துணர்ச்சி பிறக்கும். இதுவரை முயற்சி செய்தும் நடைபெறாத பல விஷயங்கள் இதற்கு மேல் தெய்வ அருளால் தானாக நடக்கும். பணவரவுகள் சரளமாகும். குடும்பத்தில் பணப்பிரச்சனைகள் இல்லாமல் போகும். ரிஷபராசியினர் உடலிலும் மனதிலும் புது தெம்பு பிறக்கும். உற்சாகமாக செயல்படுவீர்கள். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். வாக்கு பலிதம் ஏற்படும். உங்கள் பேச்சை அனைவரும் கேட்பார்கள். சென்ற காலங்களில் வேலையில் இருந்து வந்த அதிருப்தியும் சஞ்சலங்களும் விரக்தியும் இனிமேல் இருக்காது. பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் ஏற்படும். பொது வாழ்வில் இருப்பவர்கள், ஊடகம் பத்திரிகை தொழிலில் இருப்பவர்கள், கலைஞர்கள் இவர்களுக்கு இதுவரையில் இருந்த தடைகள் மாறி நன்மைகள் நடக்கும் வருடம் இது. வேலையில்லாமல் இருந்தவர்களுக்கு புதிய வேலை கிடைத்து நிரந்தரமான வருமானத்திற்கு வழி பிறக்கும். பொருளாதார நிலை மேம்படும். பண வரவு சரளமாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள், வியாபாரிகள் போன்றவர்கள் தங்கள் தொழிலில் வளர்ச்சியை காண்பார்கள். நண்பர்களுக்கும் பங்குதாரர்களுக்கும் உதவிகரமாக இருப்பார்கள். சிறு தொழில் முனைவோர் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைத்து தொழிலில் வெற்றி பெற்று பணக்காரர் ஆவதற்கு வாய்ப்பு உண்டு. அரசு தனியார் துறை ஊழியர்களுக்கு நல்ல வருமானம் வரும். தொழிலாளர்களுக்கு வேலை பளு குறைந்து சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும். வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். இளைய பருவத்தினருக்கு திருமணம் கூடி வரும். வயதானவர்களுக்கு மகன் அல்லது மகள் திருமணம் கூடி வரும். முதல் வாழ்க்கை சரியில்லாமல் பிரிந்தவர்களுக்கு 2வது வாழ்க்கை அமைப்பு நல்லபடியாக உருவாகும். வெளிநாட்டில் படிக்கவோ வேலைக்கோ முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த விகாரி வருடத்தில் இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம் போன்றவைகள் நடக்கும். பெண்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான நன்மைகளை தரும். உங்களின் மதிப்பு உயரும். வேலை செய்யும் இடத்தில் கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். தந்தையின் ஆதரவு கிடைக்கும். தர்ம காரியங்கள் செய்ய முடியும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்க முடியும். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். சகோதரர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். மொத்தத்தில் இந்த புத்தாண்டு ரிஷபராசியினருக்கு திருப்பு முனையை தரும் வருடமாக அமையும்.